சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக எகிப்து எல்லைக்கு கட்டுப்பாடு, நசுக்கப்படும் உதவி லொறிகளின் எண்ணிக்கை, செங்கடலில் ஹவுதிகளின் தாக்குதலை முறியடித்த அமெரிக்கா, வடக்கு இஸ்ரேலில் ஒழித்த சைரன்கள், லெபனானில் இருந்து ஏவுகணை தாக்குதல், பலஸ்தீனிய வரலாறு குறித்த புத்தகத்தை தடை செய்த தென்னாப்பிரிக்கா யூத பிரதிநிதிகள், ஜெர்மனியில் வாசிக்கப்பட்ட காசாவில் கொல்லப்பட்ட 15,000 குழந்தைகளின் பெயர்கள், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். பலஸ்தீனம் எகிப்து எல்லையில் பிலடெல்பி நடைபாதையின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாக இஸ்ரேல் புதன்கிழமை அறிவித்த பின்னர் காசா பகுதியின் அனைத்து எல்லைகளையும் ராணுவ முற்றுகை வலுப்படுத்தப்பட்டது. மேலும் காசாவிற்கு உதவி கொண்டு செல்லப்படும் அனைத்து உதவி நுழைவு பாதைகளும் இஸ்ரேல் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டன. இந்த நடவடிக்கை எகிப்துடனான காசாவின் புவியியல் தொடர்பை துண்டிக்கிறது. டெல் அவிவ் நிர்வாகம் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை நுழைவதை தடுக்க அல்லது கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் காசா பகுதியில் வசிக்கும் 2.3 மில்லியன் பலஸ்தீனியர்கள். அங்கு இஸ்ரேலின் கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் ஏற்கனவே கடுமையான உணவு, தண்ணீர் மற்றும் மருந்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது சர்வதேச சட்டங்களையும் போர் சட்டங்களையும் மீறுவதாக அமைகின்றது. காசா அரசாங்கத்தின் ஊடக அலுவலகத்தின் அறிக்கையின்படி 2.3 மில்லியன் பலஸ்தீனியர்கள் பலமுறை இடம்பெயர்ந்து தினசரி உதவியை நம்பியிருக்கும் 2 மில்லியன் பேர் உட்பட இஸ்ரேலின் பட்டினி கொள்கையின் காரணமாக ஒரு நாளைக்கு 7 மில்லியனுக்கும் அதிகமான உணவு தேவைப்படுகிறது. கூடுதலாக இடம்பெயர்ந்த மக்களின் உதவிகளை பூர்த்தி செய்ய எரிபொருள், மருந்து மற்றும் பிற முக்கிய தேவைகள் இப்பகுதிக்கு அனுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் காசாவிற்குள் உணவினை கொண்டு செல்லும் அனைத்து நுழைவு பாதைகளையும் இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பது பெரும் பாதிப்பினை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் செங்கடலில் போர்க்கப்பலை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க படைகள் முறியடித்துள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. சனிக்கிழமை அன்று தெற்கு செங்கடலில் உள்ள USS கிரேவ்லியின் மீது ஜெர்மனின் ஹவுதிகளால் ஏவப்பட்ட 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை அதன் படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது என அமெரிக்காவின் சென்காம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் ஏவப்பட்டதால் எந்த சேதமோ காயமோ ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. அதன் படைகள் தெற்கு செங்கடலில் ஒரு ஹவுதி ஆளில்லா விமானத்தை அளித்ததாகவும் மேலும் 2 ட்ரோன்கள் தண்ணீரில் விழுந்ததை அவதானித்ததாகவும் சென்காம் மேலும் கூறியது. செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல், அமெரிக்க நாசகார கப்பல் மற்றும் 3 கப்பல்களை குறிவைத்து 6 தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்தியதாக ஹவுதிகள் அறிவித்ததை அடுத்து இந்த அறிக்கை வந்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் லெபனானுடனான எல்லையில் உள்ள பல பகுதிகளில் ஆளில்லா விமானங்கள் ஊடுருவி இருக்கலாம் என சந்தேகப்படும் சைரன்கள் எச்சரித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன. லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவால் ஏவப்பட்ட குறைந்தது 2 ட்ரோன்கள் இடைமறிக்கப்படவில்லை எனவும் அவை இஸ்ரேலிய பிரதேசங்களில் உள்ள கட்ஸ்டின் என்ற பகுதியில் வெடித்து தீ ஏற்பட்டுள்ளதாக நிலையம் தெரிவித்துள்ளது. லெபனானில் இருந்து ஏவப்பட்ட 1/3 ஏவுகணைகள் மெட்டுலா நகரத்தின் மீது வானத்தில் இடைமறிக்கப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலில் டெல் அவிவ் நகரில் லட்சக்கணக்கானோர் வீதிகளில் திரண்டு போராட்டம் நடத்தியிருப்பது உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது. காசாவில் நடைபெற்று வரும் போரில் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான முழு எல்லை பகுதியையும் இஸ்ரேல் ராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் இயக்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிணை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ள மக்களை விடுவிக்க இஸ்ரேல் அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சனிக்கிழமை இரவில் டெல் அவிவ் நகரில் வீதிகளில் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளனர். அப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பதவி நீக்கம் செய்ய கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதல் சம்பவத்துக்கு பின் இஸ்ரேலில் லட்சக்கணக்கானோர் 1/2 போராட்டத்தில் ஈடுபடுவது இதுவே முதன்முறை என சொல்லப்படுகின்றது. அதேபோல ஜெருசலேமில் 1000 கணக்கானோர் 1/2 அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தின் போது காசாவில் தொடர்ந்து நீடித்து வரும் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகளை மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு நன்றி தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இது இவ்வாறு இருக்க கடந்த 8 மாதங்களில் காசா போர் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 15,000 மேற்பட்ட காசா குழந்தைகளின் பெயர்கள் சர்வதேச குழந்தைகள் தினத்தை குறிக்கும் வகையில் நேற்று பெர்லினில் உரக்க வாசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 பெர்லின் பெண்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு நகரின் மைய நினைவு சின்னமான நியூ வாட்சின் முன் நடந்தது. நாங்கள் எங்கள் இரக்கத்தையும் எங்கள் விரக்தியையும் வெளிப்படுத்த விரும்பினோம் என்று ஒரு நிகழ்வு அமைப்பாளரான நட்யா வன்காவும்வென் பேர்ச்
சர்வதேச ஊடகமான அனடோலுவிடம் தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து ஜெர்மனியில் அமைதி நிலவுவதை சுட்டிக்காட்டிய அவர், ஜெர்மனியின் மௌனத்தை உண்மையில் உடைப்பதே எங்களிடம் இருந்த பெரிய உந்துதல்களில் ஒன்று என கூறியுள்ளார். காசாவில் நடந்த வெகுஜன கொலைகள் குறித்து கவனத்தை ஈர்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் காலணிகள் அண்டர்டென் லிண்டன் தெருவின் நடைபாதையில் வைக்கப்பட்டன. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு நள்ளிரவு வரை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்க யூத பிரதிநிதிகள் வாரியம் பலஸ்தீனிய வரலாறு குறித்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. இது குழந்தைகளை புத்தூசி செய்யும் முயற்சி என்று கூறியுள்ளது. நதியிலிருந்து கடல் வரை என்ற தலைப்பில் விளக்கப்பட்ட புத்தகம் பலஸ்தீனத்தின் பல இனப்பின்னணி மற்றும் 1948 நக்பா உட்பட பலஸ்தீனத்தின் வரலாற்றை எடுத்து காட்டுகிறது. மேலும் முக்கிய பலஸ்தீனிய நபர்களையும் கலாச்சாரத்தையும் கொண்டாடுகிறது. அதன் எழுத்தாளரும் வெளியீட்டாளருமான நதி நுங்பன் பலஸ்தீனத்தின் கதையையும் அவர்களின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தையும் எளிமையாக சொன்னாலும் புத்தகத்தின் மீது வெறுப்பு செய்திகளால் தாக்கப்பட்டதாக கூறுகிறார். சுதந்திர பலஸ்தீனத்திற்கான தென்னாப்பிரிக்க யூதர்கள் இந்த புத்தகத்தை ஆதரித்து நடக்கும் இனப்படுகொலைக்கு மத்தியில் பலஸ்தீனிய வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஆதாரம் என்று கூறி அது தணிக்கை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை கண்டித்தது. பொது உரையாடலில் பலஸ்தீனிய குரல்கள் தொடர்ந்து அளிக்கப்படுவதையும் மௌனமாக்கப்படுவதையும் எதிர்த்து பெற்றோர்களும் கல்வியாளர்களும் நன்கு ஆராய்ந்து நிபுணத்துவத்துடன் தயாரிக்கப்பட்ட வெளியீடு போன்ற கருவிகளை வைத்திருப்பது கட்டாயமாகும் என்று குழு கூறியது. இந்நிலையில் காசா மற்றும் ரஃபா நகரங்கள் மீது இஸ்ரேலிய படைகள் வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதல்களை இரவோடு இரவாக தொடுத்ததில் பலர் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தாக்குதல்கள் குறித்த சரியான எண்ணிக்கையை ஏஜென்சி தெரிவிக்கவில்லை. மேலும் காசா நகரின் தராஜ் சுற்றுப்புறம் மற்றும் பழைய நகரத்தில் உள்ள வீடுகள் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் மற்றும் சப்ரா சுற்றுப்புறத்தில் உள்ள பல்கலைக்கழக கல்லூரிக்கு அருகிலுள்ள பகுதிகளில் பீரங்கி தாக்குதல்களால் இறப்புகள் மற்றும் காயங்கள் பதிவாகியுள்ளன. இது தவிர ரஃபாவில் நகரின் பிரேசில் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதில் பலர் காயமடைந்ததாகவும் பல வீடுகள் அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.